உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கக்கூடிய நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2018 என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக என்னோடய பிக் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள். வாங்க என்ன வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக பார்க்க ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பிரத்யேகமாக அந்த வீடியோ போட்டாச்சு. நீங்களும் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா ஐபட்டன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பழைய யூஸ் பண்ண சிப்ஸ் தான், ஸ்னாப் ட்ராகன் 625 சிப்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு அட்ரினோ 506 வந்து உங்களுக்கு ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமரா வந்து பார்க்குறோம்னா உங்களுக்கு 12 MP ப்ரைமரி கேமரா, அப்புறம் F2.2 அப்பச்சர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP F2.0 அப்பச்சர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸ் வந்து வருது. ஒன்று வந்து 3GB 4GB, இந்த 2 வேரியன்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. 3GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32GB வந்து இன்பில்ட் ஸ்டோரேஜ் வருது. அதே மாதிரி 4GB வந்து 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து வருது. அது போக உங்களுக்கு இதை 128GB வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்லிம் ஷாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி நோட் 4லேருந்து ரெட்மி நோட் 5 வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கவே வாங்காதீங்க. ஒன்றும் பெரிய அப்டேட்ஸ்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மொபைல் மாடலில் வந்து இருக்கேன், நான் வந்து ரெட்மி நோட் 5 வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,999 ரூபாய், அதாவது 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் இந்த 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். வேறு மொபைல்லேருந்து நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறேன், இந்த ஃபோன் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு பட்சத்தில் மட்டும் இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இரண்டாவது பார்க்கக்கூடிய மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G5 ப்ளஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா 5.2 இன்ச் உள்ள உங்களுக்கு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கார்னிங் கொரிலா கிளாஸ் 3 வந்து இதில் இருக்குது. உள்ளே இருக்க சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 625 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு அட்ரினோ 506 வந்து ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெட்மி நோட் 5 பார்த்த போல் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுலேயும் வந்து இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு 12 MP வந்து கொடுத்துருக்காங்க. F1.7 அப்பர்ச்சர் வந்து இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 5 MP F2.0 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3000mAh பேட்டரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது போக உங்களுக்கு 4GB ரேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 32GB இன்பில்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிட்டாங்க 128GBக்கு. இதில் ஆண்ட்ராய்ட் 7.0 தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு அப்டேட் வந்து வரல. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய். உங்களுக்கு ரெட்மி நோட் 5 உங்களுக்கு அதே ப்ரைஸில் தான் இதையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் என்ன வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது ரெட்மி நோட் 5 வந்து கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் வருது. ஸோ ரெட்மி நோட் 5 உங்களுக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமிலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 5 தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு ஆப்ஷனை வந்து வச்சுக்கோங்க. ஸோ மூன்றாவது பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் S3. ஸோ இதுவும் ஒரு நல்ல மொபைல் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.65 இன்ச் உள்ள HD டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்க ப்ராசஸர் தான், ஸ்னாப் ட்ராகன் 430 சிப்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ஒரு சிப்செட். 6,000 ரூபாயில் இருக்க ஃபோனில் இருக்க சிப்செட் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 20 MP F2.0 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் இருக்க ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP F2.0 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அது போக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8.0 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓரியோ அப்டேட் வந்து இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக வந்து வந்துருச்சு. நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஓரியோ அப்டேட் தான் வரும். அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு 4GB ரேம் கொடுத்துட்ருக்காங்க, 64GB இன்பில்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி வந்து 4000mAh வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பலாம் தேவையில்லை, மற்றபடி எனக்கு கேமராலாம் வந்து முக்கியம், பேட்டரி எனக்கு முக்கியம்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் S3 வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான்காவதாக பார்க்க போகிறது வந்து ஹானர் 9i Lite. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க நல்ல ஃபோன். ஹானர் தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது 5.65 ஃபுல் HD ப்ளஸ் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே இருக்க சிப்செட் பார்த்தீங்கன்னா கைரின் 659 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்செட் மூலமா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 636 சிப்செட், அதாவது ரெட்மி நோட் 5 ப்ரோவில் இருக்க சிப்செட் கூட இது வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் கொடுக்குது. பல இந்த டெஸ்டிங்லாம் வந்து பார்க்கும்போது கிரண் 659 சிப்செட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக தெரியுது. இந்த ஃபோனில் கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா வந்து இருக்குது, அதாவது பேக்லேயும்
13+2 MP அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 13+2 MP அப்படின்னு 4 கேமரா இந்த ஃபோனில் வந்து வந்திருக்கு. ரொம்பவே ஸ்டீக்கான இருக்கக்கூடிய மொபைல் கூட இது வந்து. அது போக உங்களுக்கு 4GB ரேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, 64GB இன்பில்ட் இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் பண்ணால் 256GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அது போக ஆண்ட்ராய்டு 8.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்குது. அது போக பேட்டரி உங்களுக்கு 3000mAh தான் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், உங்களுக்கு பேட்டரி வேணும், ஓகே. அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நல்லாவே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுக்குற ஃபோனாக தான் இந்த ஃபோன் வந்து இருக்கும். ஸோ ஐந்தாவது பார்க்கக்கூடிய மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ தான். ஸோ ரொம்பவே சூப்பரான மொபைல், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நல்ல மொபைல், ஃப்ளாஷ் எல்லாம் கிடைக்காத ஒரு மொபைல். ஸோ இந்த ஃபோனை தான் இப்போ வந்து நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 5.99 இன்ச் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் வந்து இந்த ஒரு டிஸ்பிளே வந்து இருக்குது. அது போக ஸ்னாப்ட்ராகன் 636 சிப்செட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரினோ 509 வந்து ஜிபியை வந்து இதுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸில் வந்து வருது. ஒன்று வந்து 4GB, இன்னொன்று வந்து 6GB ரேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேட்டரி வந்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4.5mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,999 ரூபாய், அதாவது 14,000 ரூபாய். 6GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் 4GB ரேமே வந்து போதுமானது. அது போக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய இந்த 14,000 ரூபீஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இப்போ வந்து என்னோட பிக் நான் எது வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். 14,000 ரூபாயில் இந்த செக்மெண்ட்ஸில் இருக்கிறதே பெஸ்ட் ஃபோன் வந்து இது தான் சொல்வேன். எல்லா டேர்ம்ஸ்லேயும் ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்த இந்த ஃபோன்ஸில் நீங்கள் எந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி வாங்கினா நீங்கள் எந்த ஃபோனை வாங்குவீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் டெக்லான்ஸ் என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீட்டிலேருந்து சைன் அப் பண்ணிக்கிறேன்.